வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் லோன் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்துட்டு ஹோம் லோன் கொடுக்குறாங்க, இன்னும் நிறையா விதமான லோன்ஸ் எல்லாம் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் யார், அவங்க வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி லோன் எடுத்தவங்க என்ன மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்ன மிரட்டின மாதிரியோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வழக்கமாக ஒரு லோன் அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறோம்னா மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் நீங்கள் வந்து லோன் எடுக்க வரீங்கன்னா தாராளமாக இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா அதிக என்கொயரி, நிறையா லோன் போய் செக் பண்ணி பார்க்காதீங்க. அந்த மாதிரி எதுவும் வந்துட்டு பார்க்காம நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னும் நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க அந்த லோன் ரிஜெக்ட் ஆகாமல் நம்ம வந்துட்டு லோனை எப்படி ட்ரை பண்ணுறதுன்ற டிப்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அந்த வீடியோவிலே அப்படியே சொல்கிறேன் நான். மூணாவது என்னென்னா, நம்ம வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷனை தவிர நம்ம வந்து பேங்க்கில், ஃபைனான்ஸில் இதில் நம்ம லோன் எடுத்திருந்தாலும் சரி, அதை ஆன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா 99.9% ஆஃப் வந்துட்டு பிரச்சனைகளை வந்து தவிர்த்திட முடியும் நம்மளால். சரி வாங்க, இப்போ இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஒரு லோனுக்காக போகிறீங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும். அதாவது ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. இது வந்துட்டு உங்களோட சிபிலை பொறுத்து மாறும். ஆர்பிஐ கைட்லைன்ஸுக்கான வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு சிபில் ஸ்கோர் நல்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சிபில் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏற்றுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 மில்லியன் டவுன்லோட் இருக்காங்க, 2 மில்லியனை வந்துட்டு ஸ்டாஃப்ஸே 2 மில்லியன் இருக்காங்களாம் அப்படிங்கப்பா. ஸோ சாரி, கஸ்டமர் வந்துட்டு 2 மில்லியன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 4 ஸ்டார் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயிலும் பெருசாக கொடுக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோனு எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி அப்ளை பண்ணுறது, இந்த ஸ்டூடெண்ட் லோனு, சேலரிடு லோனு, செல்ஃப் எம்ப்ளாயி லோனு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓட்டர் ஐடி இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு கேஒய்சி டாக்குமெண்ட்டாக வந்து கேட்குறாங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்துட்டு வேறு எந்த இதுவுமே கேட்கல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் கிரெடிட் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா இது நம்மளோட வந்துட்டு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்துட்டு இப்போ லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி ஒரு லோன் சொல்லியிருப்பேன், நம்மளோட எஸ்எம்எஸ் எல்லாம் அவங்க டிடெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வந்துட்டு நமக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத. ஸோ வந்துட்டு அந்த இது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன், எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதே மாதிரி தான் இவங்களும் நம்ம பேங்க்கை வந்துட்டு லிங்க் பண்ணக்குள்ள அதன் மூலயமா நமக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குன்னா அப்போ நமக்கு வந்துட்டு அதிகமாக லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிகமாக வேறு எந்த டீட்டெயிலும் பெருசாக வந்து சொல்லலை. அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு போனோம்னா மினிமம் எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன வந்துட்டு ஐஎஸ்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, காண்டாக்ட் டீட்டெயில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே காண்டாக்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு சிட்டி வைஸ்ன்னு சொல்லிட்டு லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் சென்னை வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்கடுத்து நம்ம வந்து காண்டாக்ட் டீட்டெயில் அப்படின்றது இந்த இடத்துல இருக்காது. நம்ம வழக்கமான ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெயில் மூலிமா கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்னும் இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இதெல்லாம் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோரில் அவங்க இருக்கிறாங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு என்னமா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்க டீட்டெயிலை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நேம் எம்பாக்கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நேமே வந்துட்டு எம்பாக்கெட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4.4 ஸ்டார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 1 கோடி பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அபவுட் ஆப்ஷனில் இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம். அபவுட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்ததில் வழக்கம் போல தாங்க, மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ அது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன, எத்தனை மாதம் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் லோன் கொடுத்தோம்னா எந்த மாதிரிலாம் வந்துட்டு இது கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட்டு, லேட் பேமெண்ட், சாரி வந்துட்டு ஜிஎஸ்டி, ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேலரி எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்பல்சரி வந்து லோன் கிடைக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்துட்டு ஆப்போட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.7.8, லாஸ்ட் அப்டேட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மே 10/2023, இப்போ தான் 10ஆம் தேதி தான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 6,
ஸோ கிட்டத்தட்ட அந்த அப்ளிகேஷன் லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா 2016 டிசம்பர் 7ஆம் தேதி. இதுவும் வந்துட்டு ஒரு பழைய அப்ளிகேஷன் தான். இதில் வந்துட்டு நம்ம இப்போ ரிவ்யூ கொடுத்துருக்கிட்டு தான் பார்த்துட்டுருக்குறோம். இதில் அதிகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எனக்கு லிமிட்டு குறைச்சிட்டாங்க, லிமிட் அதிகமாக இல்லை, நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்கேன், என்னோடய சிபில் ஸ்கோர் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு லிமிட்டு கொடுக்கல, அதிகமாகவே வந்து தரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. ஸோ மெயில் அனுப்புனா ரிப்ளை வரல, ஸோ எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இவங்களும் வந்துட்டு அவங்களுக்கான மெசேஜையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்துட்டு இதில் வந்து நிறையா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக அதாவது நம்ம வந்து சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில் வந்து இருக்குது. இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் மாதிரி வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் பிரச்சனைகள் வரும் ஸோ அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க, ஆனால் வந்து திரும்ப தரல, ரீபேமெண்ட்டு கால் பண்ணாலும் வந்துட்டு எனக்கு எதுவுமே வரல, ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு எனக்கு வந்துட்டு நிறையா தடவை வந்து கால் பண்ணுறாங்க ஸோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. டாக்குமெண்ட்டு கம்மியாக கொடுத்தாலும் லோன் எலிஜிபிலிட்டி வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், இவங்க வந்துட்டு லோன் கொடுக்குறத வந்துட்டு மினிமம் எவ்வளோ கொடுப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு நிறைய பேர் எவ்வளோ பெரிய கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க எவ்வளோ வந்துட்டு பணம் எடுத்து ஜெனியூனாக கட்டினாலும் சரி, அவங்க லிமிட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு ஒரு 3000-ல் இருந்து 30000, ஸோ அதை வந்துட்டு தாண்டவே மாட்டாங்க, அதை வந்து க்ராஸ் பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோதான். ஃபைனல் டச்சுனா 30000, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10% கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து இருக்கிறாங்க போல். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் என்னோடய க்ரெடிட் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸே ஆக மாட்டேன்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஆக்டிவேட் லோன் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹராஸ்மெண்ட் பை வந்துட்டு எம்பாக்கெட் லோன் ஆப் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஓசி வந்துட்டு வரல அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக வரக்கூடிய வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் தான். உங்களுக்கு இது போல் வந்துட்டு உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் வர்றதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அதிகமாக வந்துட்டு நம்ம என்கொயரியை தவிர்க்கணும். அதிகமாக நம்ம வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு பண்ணக்கூடிய மெயின் தப்பு என்னன்னா, ஸோ சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணிடுவாங்க. ஆதார் கார்டில் வந்துட்டு எஸ்ஹெச்சி வருதுன்னா வந்துட்டு வெறும் எஸ் மட்டும் போட்டுறது இவங்க இதில் டைப் பண்ணக்குள்ளே ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏன்னா இவங்க ஃபுல்லாக இ சைன் வாங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது, அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் உங்களால் லோன் எடுத்து சரிவர அந்த ஆன் டைமில் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். அதில் மெயில் பண்ணிவிட்டு இது போல் எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த டைமில் கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும், அது மட்டும் போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு யாராவது மிரட்டுறாங்க வந்துட்டு அப்யூசிங்காக பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணி இவங்களோட அஃபிஷியலுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மெயில் மூலியமாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் தீர்வாங்க. ஒரு தடவை அனுப்பிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு 2 தடவையாவது கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஒரு வேளை பண்ணலைன்னா நீங்கள் ஆர்பிஐக்கு கூட நீங்கள் அந்த ப்ரூஃபை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த ஆப்பை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.